வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மகிட்ட கேட்டுக்கக்கூடிய டவுட்ஸுக்கு ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப முக்கியமான டவுட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபேன் ரியாக்ஷன் இன் தியேட்டர்ஸ் என்ன கேட்டுக்கோங்கன்னா, முத்துக்குமரன் காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்தால் பிசிக்கு கட் ஆஃப் மார்க் எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுதான் அந்த கொஸ்டினோட சுருக்கம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ரவுண்ட் டூவோட, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் டூவோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோவாக அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 7 ஃபேக்டர்ஸ் போட்டிருக்கோம், சரிங்களா. அதில் ஒரு ஃபேக்டரில் முத்துக்குமரன் காலேஜையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதாவது முத்துக்குமரன் காலேஜும் வரும், செகண்ட் ரவுண்டுக்கு வரும், அதனாலையும் இந்த கட் ஆஃப் மார்க் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி டேட்டுக்குரிய டேட்டா வச்சு பார்க்கும்போது 99% வந்து முத்துக்குமரன் காலேஜ் செகண்ட் ரவுண்டுக்கு வரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருந்தோம், சரியா. ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பிசி 503 மார்க் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க், சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். சோனாதேவி முருகவேல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் செயின்ட் பீட்டர் காலேஜில் ரவுண்ட் ஒன்ல எனக்கு சீட் கிடச்சிருக்கு 487 எம்பிசி, அருணையில் முத்துக்குமரன் வந்து செகண்ட் ரவுண்டில் எதிர்பார்க்கலாம்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் நான் 481 கொடுத்துருக்கேன், நீங்கள் 487 எடுத்துருக்கீங்க. ஸோ தாராளமாக இந்த இரண்டு கல்லூரிகளில் சீட் கிடைக்கிறது உங்களுக்கு உறுதி. அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமரனில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும், சரிங்களா. ஸோ இந்த இரண்டு கல்லூரிகளில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி வெளிப்படையாக நான் சொல்லக்கூடாதுன்னு நான் ஒரு வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து எந்த காலேஜும் ப்ரொமோட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லிவிட்டு என்னுடைய நேயர்கள் வந்து சொன்னாங்க. அதனால அதுலேருந்து ப்ரைவேட் காலேஜில் இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறதில்ல, சரிங்களா. சாரி, கோச்சுக்காங்க. அடுத்து மெடிக்கோஸ் எவல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 553 பிசி புதுக்கோட்டை சிவகங்கை கரூர் இதில் ஏதாவது ஒரு காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை வந்து, அதாவது பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 561 முடிஞ்சிருக்கு, சிவகங்கையும் 561 முடிஞ்சிருக்கு, கரூர் 564 முடிஞ்சிருக்கு, சரிங்களா. அப்போ செகண்ட் ரவுண்டுடைய கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, புதுக்கோட்டை 557 முடியலாம், சிவகங்கை 555 முடியலாம், கரூர் வந்து பார்த்தீங்கன்னா 561 முடியலாம் அப்படின்றது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், சரிங்களா. ஸோ ஓவராலாக கவர்மெண்ட் கோட்டாவுக்குரிய கட் ஆஃப் மார்க் குறைஞ்சால் கூட இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் காலேஜஸுடைய கட் ஆஃப் வந்து ரொம்பவும் குறையாது அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த ரேஞ்சில் எதிர்பார்க்குறேன், சரிங்களா. அதாவது 557, 555 அண்ட் 561, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய மார்க் வந்து நான் சொன்ன மதிப்பெண்களோட குறைவாக இருக்கிறதுனால இந்த மூணு கல்லூரிகளில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் நம்ம போடுறது எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான், அதையும் தாண்டி உங்களுக்கு சீட் கிடைச்சுன்னா நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, எம்பிபிஎஸ்க்கு எஜுகேஷன் லோன் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்தியாவில் எந்த கோர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் வித்யலக்ஷ்மி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். அதன் மூலமாக நீங்கள் தாராளமாக எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் கொடுக்குறாங்க. இந்தியாவில் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் எந்த கல்லூரியில் படித்தாலும் 1,000,000 ரூபா வரைக்கும் வந்து லோன் தராங்க. இதே ஃபாரினில் அப்ராடில் பண்ணுறது வந்து 30,000 ரூபாய்க்கு வரைக்கும் லோன் தராங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப் டு 4 லேக்ஸ் வரைக்கும் நோ கேரண்டர் நோ செக்யூரிட்டி எதுவுமே தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டிருக்கனால எஸ்பிஐ வந்து பேஸாக வச்சு சொல்கிறேன், அப்ராக்சிமேட்லி 8.35 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிவா இதுக்குரிய தனி வீடியோ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதை ரெடி பண்ணி முடிச்சோன்னே நான் உங்களுக்கு போகிறேன். அடுத்து கார்த்திகேயன் என்ன கேட்டிருக்கா அப்படின்னா, இந்த கொஸ்டினோட சுருக்கத்தை நான் சொல்லுறேன். சப்போஸ் ரவுண்ட் ஒன்ல அலாட் ஆகி வேக்கண்ட் ஆகிற சீட் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு வந்து சீட் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறது, ஒரு பனிமலரில் ஒரு சீட் கிடச்சிருக்கதா வச்சுக்கோம். அந்த காலேஜில் நான் போய் ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்கிரேடேஷன் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா, அந்த சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சியாக செகண்ட் ரவுண்டுக்கு வரும், பட் அது வந்து ஆக்சுவல் வேகன்சியாக எடுத்துக்க முடியாது, சரிங்களா. அதுவே எனக்கு சீட் கிடச்சிருச்சு, நான் அந்த காலேஜுக்கே போய் ரிப்போர்ட்டே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட் வந்து வேகண்ட் ஆகி ரவுண்ட் டூக்கு வந்துடும், சரிங்களா. உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஒரு மாணவர் அந்த கல்லூரியில் போய் ரிப்போர்ட்டிங்கை முடித்து ப்ரொசீடிங்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா அந்த ரவுண்டு வந்து விர்ச்சுவல் வேகண்ட்டாக தான் வரும், நேரடியாக செகண்ட் ரவுண்டுக்கு வராது. அதுவே அந்த மாணவர் ரிப்போர்ட்டே பண்ணலைன்னா நேரடியாக வந்து அந்த வேக்கண்ட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்துடும். இது ஏஐக்கும் ஒன்று ஷேர் கூட்டா ரெண்டுக்குமே இப்படி தான். அடுத்து சித்ரா பழனிசாமி என்ன கேட்டிங்கன்னா, 540 பிசிக்கு கவர்மெண்ட் சீட் பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க.
ஸோ எக்ஸ்பெக்டட் நான் வந்து பிசிக்கு வந்து 537 போட்டுருந்தேன் இல்லையா. இது வந்து என்னோட தனிப்பட்ட கால்குலேஷன் மட்டும் கிடையாது, இதற்கு பின்னாடி என்னுடைய நண்பருடைய மிகப்பெரிய உதவி இருக்குது. குறிப்பாக சொன்ன திரு பட்டபிரமன் சார், திரு சுரேஷ் சார், திரு ஆனந்த் கணேசன் சார், அப்படி நிறைய நண்பர்களோட உதவி இருக்குது. அவங்க மூலமாக நம்ம நிறைய டேட்டாஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்குரிய கால்குலேஷன்ஸ்லாம் உருவாக்கி தான் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கோம். ஸோ உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூ மெடிக்கல் காலேஜாவது சீட் கிடைக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடைய கட் ஆஃப் மார்க் ப்ரெடிக்ஷன் நீங்களே போட்டிருக்கீங்க 537 பிசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார், ஓப்பன் கேட்டகரியில் இருந்தவங்க சிஎம்சி இல்லை ஐஆர்டி மூலமாக ஐஆர்டி ரிசர்வேஷன் மூலமாக போயிட்டாங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு போகுமா இல்லை லூப்பிங் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. லூப்பிங் ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் அப்படியே ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து ரிசர்வ்டு கேட்டகரிக்கு போயிடாது சரிங்களா. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, அஸ் பர் ரிசர்வேஷன் பாலிசி எந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் சீட் வந்து குறையுதோ அதே சீட், அதாவது ஓப்பன் கேட்டகரியிலேருந்து போனால் அந்த சீட்ஸ் தான் திருப்பி வரும் அப்படின்றது தான் ரிசர்வேஷன் பாலிசி சொல்லுது சரிங்களா. பட் லூப்பிங் ரூல் வந்து இதில் கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சோம்னா நம்ம லூப்பிங் ரூலை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். பட் என்ன தான் ஓப்பன் கேட்டகரியில் சீட் ஃபில்லப்பாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு 50% வந்து நம்ம ரிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளோட ரிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பாக பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சிஎம்சி அண்ட் ஐஆர்டி வந்து மிகப்பெரிய சப்போர்ட் தான் பண்ண போகுது சரிங்களா. அடுத்து எம்பிசி 515 திருவள்ளுவர் இல்லைன்னா பிஹெச்டி கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 509 வந்து கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 515 எடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். பட் திருவள்ளூர் கதைன்றதே வேறு. திருவள்ளூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் 536 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் 515 எடுத்துருக்கீங்க, இந்த அளவுக்கு திருவள்ளூர் காலேஜில் சீட் அதாவது கட் ஆஃப் மார்க் குறையுமா அப்படின்றது டவுட்டு தான். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் காலேஜ் வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லணும். அதாவது இதோட கேட்டகரியில் இருக்கக்கூடிய மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது திருவள்ளுவரில் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் கூடுதலாகவே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது சென்னை மாணவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நான் கணிக்கிறேன். மேபி உண்மையான ரீசன் என்னன்றது தெரியல. அடுத்து வெற்றிவேல் என்ன கேட்டிருக்காங்கன்னா சார், நான் இப்போ 7.5 ரிசர்வேஷனில் ஃபஸ்ட் ரவுண்டில் பிடி சீட் கிடச்சி ஜாயின் பண்ணல, இப்போ செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கலாமா? தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். பட் அந்த சீட்டை நீங்கள் என்ன காரணத்து கொண்டும் நீங்கள் திருப்பி பெற முடியாது. செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடச்சின்னா தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். இது வந்து 7.5 ரிசர்வேஷன் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபஸ்ட் ரவுண்டு எல்லாத்துக்குமே பொருந்தும் சரிங்களா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டிருக்கும்போது கூட கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அது ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சீட் வந்து உங்கள் கையில் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கலன்னா அந்த சீட்டுக்கு போக முடியும். சப்போஸ் நீங்கள் ஜாயினே பண்ணலை, ரிப்போர்ட்டே பண்ணலை அப்படின்னா அந்த சீட்டை நீங்கள் திருப்பி கைப்பற்றவே முடியாது. அதனால தான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. அடுத்து 525 எம்பிசி இஸ் இட் பாசிபிள் டு கெட் திருவள்ளுவர். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு க்வெஸ்சனில் பதில் சொல்லிட்டேன், அந்த க்வெஸ்சனை திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து இன்னொரு மாணவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா சார், நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடச்சிருச்சு, ரீஅலாட்மெண்ட் வந்து வேணும்னு நான் நினைக்கிறேன், போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் போனஃபைட் சர்டிஃபிகேட் அதாவது அலாட்மெண்ட் கிடச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ண மாணவர்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி வந்து எந்த கவர்மெண்ட் ஆர்டரோ இல்லைனா சர்க்குலரோ பாஸ் ஆகலை அப்படின்றத கேள்விப்பட்டேன். ஸோ இதன் மூலமாக இப்போ சேர்ந்துருக்கு, ஆனால் சில காலேஜஸில் கொடுக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு இல்லை. பட் எந்த காலேஜஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த காலேஜஸ்லையும் வந்து சீட் கொடுக்கல சரி, அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுக்கல சரிங்களா. ஸோ இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்கள் தாராளமாக செகண்ட் கவுன்சிலிங்கில் ப்ரொசீஜர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், அதுக்குள்ளே கவர்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. இல்லைன்னா அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்தோடனே அந்த காலேஜ்லேருந்து சர்டிஃபிகேட்ஸை வாங்குற மாதிரி இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் தமிழ் மெடிக்கல் கவுன்சில் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வெள்ளிச்சிக்கம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.